ரெண்டு பேரும் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு தெரியல. மணி ஆயிட்டு இருக்கு. டேய் என்னடா தேடிட்டு இருக்க நீ? அங்க கேல காணாமா? அங்க தான் இருக்கும் பாரு. எங்கயாவது வைக்க வேண்டியது, அப்புறம் தேட வேண்டியது. டேய் டேய் டேய், நீ எங்கடா ஓடிட்டு இருக்க? எங்கடா போற? என்னடா பண்ணிட்டு இருக்க? வாடாங்க வாடா, இங்க வாடா. வெளியில எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க. எனக்கு எவ்வளவு வேலை கிடக்கு, போடுறா. என்னையா தாசு, கோயிலுக்கு நல்ல பெரிய கடை தான் வாங்கியிருக்க, நல்லா கொழுகுன்னு இருக்கு. சும்மாவாயா? குட்டிலேருந்து எவ்வளவு பங்குடா வளர்த்துருக்கேன், அப்புறம் பின்ன கொழுகுன்னு இல்லாம எப்படி இருக்கும்? எவ்வளவுதான் கறி கடையில போய் கறி வாங்கி தின்னாலும் நம்ம வளர்த்து அறுத்து திங்கிற மாதிரி இருக்காது. அது ஏயா குட்டில இருந்து வளர்த்தேங்கிற என்னமோ, இதை எப்படியா வெட்டி திங்க மனசு வருது. ஐயா குட்டி தானயா, போனா போயிட்டு போதியா? வேற ஒண்ணு வாங்கிக்கலாமியா? என்ன என்ன பரஞ்சு இப்படி பாக்குறான்? அதுவா? அதுதான்டா கலர் குஞ்சு. இந்த கரண்ட் குஞ்சு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அது. கரண்ட் குஞ்சா? அப்படினா அது இந்த கடையில வைப்பாங்கல்ல கறி கோழின்னு, அதான்டா கொழுகொழுன்னு இருக்குமே, அதுதான் கலர் குஞ்சு. ஆமாண்டா, அது வளர்ந்த அப்புறம் அப்படி ஆயிரும். அது ரொம்ப அழகா இருக்குல்ல. ஏய் பரிசு ஈஸியா இருந்துச்சாடா. டேய் அந்த கலர் குஞ்சு எவ்வளோ டே வேலை இருக்கும்? டேய் நான் பரிசை பத்தி கேட்டா நீ கரண்ட் குஞ்சு கலர் குஞ்சுன்னு இருக்க. சிரிச்சுக்கோ, அது என்ன ரெண்டு குஞ்சு 10 ரூபா இருக்கும். அண்ணா என்னடா பாருங்கண்ணா, அதை வாங்கண்ணா உட்காருங்க. அண்ணா அந்த சரக்கை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விட்டிங்கன்னா பரவாயில்லண்ணே, அதனால் வேலைலாம் தள்ளி போயிட்டுருக்கு. இத்தனை பேரை வச்சு நான் அந்த லோடு இல்லாமல் எப்படிண்ணே சும்மாவே வெட்டியாகவே சம்பளம் கொடுத்துட்டு இருக்க முடியாதுல்ல? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. என்னப்பா இங்கே வாப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. கொஞ்சம் பாருங்கள். என்னப்பா போப்பா, சீக்கிரம் சரக்கு லோட அமுச்சு விடுங்கண்ணே. பணத்தை கொடுத்துட்டு வராமல் எப்படி தானே வேலையை பார்த்து முடிக்கிறது? அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப பிரச்சனைண்ணே எனக்கு. முதல்ல சாப்பிட்றா, அப்பாட்ட அப்புறமேட்டு கேட்டுக்கலாம்டா. என்னடி உமைய பீத்தாங்க எழுத்து தின்றியான்? அவன் அப்படியே உங்க தாத்தா மாதிரி. என்னப்பா? எனக்கு கலர் குஞ்சு வேணும்ப்பா. கலர் குஞ்சா? ஆமாப்பா, நானும் ராமுவும் ஸ்கூலுக்கு போற வழியில கலர் குஞ்சு வித்துட்டு இருந்தாங்கப்பா. ஓ அதுவா? அதெல்லாம் எதுக்குப்பா, தேவையில்லாம. அது ரொம்ப அழகா இருக்கும்ப்பா, ப்ளீஸ்ப்பா. சரிடா அவ்வளவுதானே, வாங்கி தரேன் விடு. எம்புட்டான் ரெண்டு குஞ்சு 10 ரூபாப்பா. ரெண்டுலாம் ஒன்றும் வேணாம், ஒன்று போதும். சரிப்பா ஒன்று போதும். சரி வாங்கி தரேன்டா, போய் தூங்கு. வருவாரா? முதல்ல ஸ்கூலுக்கு கிளம்பு.
டெய்லியும் ஒழுங்கா வச்சுக்க சொன்னா யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. எப்படி தலைய வச்சிருக்கான் பாரு. உங்க அப்பா காலையிலே காசு கொடுத்துட்டு போயிட்டாரு. நல்லா பரிச்சை எழுதிட்டு வா. டாடா. இதுக்கு மேல எங்கடா வேகமா போறது. கலர் குஞ்சு கடைக்காரில காணும். அவங்க லேட்டாவது வருவாங்கடா. நம்ம பரிசு எழுதிட்டு வந்து வாங்கிப்போம். சரிடா. இன்னைக்கு எப்பரா பரிச்சை எழுதுனா? ஏய், அந்த கலர் குஞ்சு கடைக்காரங்க வந்திருப்பாங்களாடா. பரிச்சை எப்படிடா எழுதுன? டேய், என்னடா இவன் இப்படி போறான்? அது ஒண்ணும் இல்லம்மா, கலர் குஞ்சு கடைக்காரங்க இல்ல, அதான் அப்படி போறான். டேய், வாங்கிக்கலாம்டா, இதுக்கு போயா இப்படி இருப்ப? Thank you.
என்னடா குஞ்ச குஞ்ச தூக்கிட்டு இருக்கான்ப்பா, எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிடு. ஏய் குற, ஏங்க சொல்லுங்க, இருமா சொல்லுங்க, அவன்ட சொல்லுங்க, அவன்ட பரிச்சை எப்படினா பா, என்னப்பா கலர் குஞ்சிய காணும், ஒருவேளை வெளியில மேய்தா என்னப்பா, எங்கேயும் கலர் குஞ்ச காணும். இல்லப்பா, கலர் குஞ்ச காக்கா தூக்கிட்டு போயிடுச்சுரா. போயிட்டு மாதிரி எவ்வளவுதான் கறி கடையில போய் கறி வாங்கி தின்னாலும் நம்ம வளர்த்து அறுத்து திங்கிற மாதிரி இருக்காது. அது இந்த கடையில வைப்பாங்கல்ல கறி கொழின்னு, தாண்டா கொழுகளும் இருக்குமே, அதுதான் கலர் குஞ்சு. ஆமாண்டா, அது வளர்ந்தப்பறம் அப்படி ஆயிரும். தக்காளி அரசியல்வாதியே தாண்டா.